the imperfect Indian mom. So same costume la iruken. So and the video edukumbodhu edutha video da idhu. Idhula enna na romba romba sorry or 6 months irukum. Ene vandu or sister vandu unga babies ku neenga enna la product use pandringa appdin solli ketnanga. Unga per kuda Ramya Vinod. I'm very very sorry. Na vandu or most enoda babies ku enna la products use panna appdin solli indha video la kaatren. Plus vandu இந்த கோலிக் கேஸ் அதெல்லாம் இருக்கும்ல ஸோ அதுக்கெலாம் நம்ம உள்ளுக்கு மருந்து கொடுக்க முடியாது ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ்க்கு அதுக்கு மேலுக்கு என்ன இன் எக்ஸ்டர்னலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். என்ன வந்து சகஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட கோழிக்கு பேபி தான். ஸோ அவளுக்கு வந்து நிறைய கேஸ் ப்ராப்ளம் இருக்குது. அதுவும் நைட்டில் தான் இது ஆரம்பிக்கும். ஐயோ எப்பா விஷ் என்னால் திருப்பி அந்த டேஸ்க்கெலாம் போக வேண்டாம் எனக்கு. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவில் நான் அதை பற்றி சொல்கிறேன் அண்ட் கண்டிப்பாக சில யூஸ்ஃபுல் டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்க்கலாம். குளிக்கிற ஆர்டர்லேருந்து போயிடலாம். ஸோ ப்ராடக்ட்ஸை பார்த்து ஃபஸ்ட் நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி தான் குளிப்பாட்டுவோம். அதுக்கு வந்து நான் இந்த பேபி மசாஜ் ஆயில் தான் யூஸ் பண்ணேன். நம்ம வந்து குழந்தைய ஆல்டர்னேட்டாக குளிப்பாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ டெய்லி வந்து நம்ம இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இந்த மாதிரி தேய்ச்சி குளிப்பாட்ட முடியாது. ஸோ அந்த ஆல்டர்னேட்டுக்கு வந்து இந்த மசாஜ் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம வந்து இந்த கோல்ட் ப்ரெஸ்ட் வுட் ப்ரெஸ்ட் அந்த மாதிரி நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் இது வந்து செபாமெட் வாஷ். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு 1 இயர்க்கு வந்து செபாமெட் வாஷ் அண்ட் லோஷன் இது ரெண்டு மட்டும்தான் யூஸ் பண்ணேன். தலைக்குமே அந்த வாஷை போட்டு குளிப்பாட்டுருவோம். தனியாக ஷாம்புலாம் யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஹிமாலயாவில் சோப்பும் அண்ட் இந்த ஷாம்பு இது வந்து டாக்டர் ரெக்கமெண்டட். 1 இயர்க்கு அப்புறம் என் குழந்தைக்கு வந்து அந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸுமே ஒத்துக்கலை. இந்த இதோ இந்த செபாமெட் ப்ராடக்ட் எதுவுமே அவளுக்கு ஒத்துக்கலை. இந்த லோஷன் மட்டும் நான் கொஞ்சம் அப்பப்போ தடை விடுவேன். அதுக்கப்புறமா ஒடிக்கொலன். இது கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. நிறையா பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. இது வந்து லைட்டாக ஒரு பெர்ஃப்யூம் மாதிரி இருக்கும். அப்போ வந்து இதை தடவுனா கோல்டு பிடிக்காது அப்படிலாம் சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம். அது வந்து தண்ணியில் கூட ஊற்றிட்டு குளிப்பாட்டலாம் சொன்ன மாதிரி. அது மல்டிபர்பஸ். அது வந்து நோ ஹார்ம். ஸோ அது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து மைய. நிறைய ப்ராடக்ட்ஸ் டம்ப் பண்ணக்கூடாது. லோஷன் போட்டால் பவுடர் போடக்கூடாது, பவுடர் போட்டால் லோஷன் போடக்கூடாது. ஒடிக்கொலன் வந்து ஒடிக்கொலன் போட்டுட்டு கூட நம்ம அப்படியே விட்டுடலாம். ஸோ ஏதோ ஒரு ப்ராடக்ட் அப்பப்போ யூஸ் பண்ணால் போதும். அண்ட் இது வந்து நெயில் கட்டர். நெயில் கட்டர்லாம் காட்டுறீங்களேன்னு கேட்காதீங்க. இந்த மாதிரி ஒரு நெயில் கட்டர் இருக்கிறது எனக்கே தெரியாது. அதனால நான் என்னமா தெரியாதவங்களுக்கு காட்டுறேன். அது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதனால நம்ம வந்து இந்த மாதிரி சாதா நெயில் கட்டர் கூட ஒன்று வாங்கிக்கலாம். பட் அதில் வந்து மேக்னிஃபையிங் கிளாஸ் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஒன்று காட்டினதில் கலரை காட்டினதில் அதில். அண்ட் இது வந்து மருந்து கொடுக்கறது. நம்ம பாலாடை சங்கெல்லாம் சொல்லுவோம்னா அதே மாதிரி டிசைனில் இது பிளாஸ்டிக்கில் விட்டுருக்கான். இது வந்து அலுமினியம். அலுமினியம் வெள்ளி தான் வேணுன்றவங்க வெள்ளி யூஸ் பண்ணிக்கலாம். பட் வெள்ளிலாம் வந்து ஷார்ப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் மொக்கையாக இருக்கும். அண்ட் இது வந்து ட்ராப்பர். இதெல்லாம் மருந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் கொடுத்தாலே எல்லாத்தையுமே பசங்க கொஞ்சம் குடிச்சிடும். அண்ட் அதுக்கப்புறமா நான் கோலிக்கு வந்து சிலதெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். கோலிக்னா என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு கேஸ் ப்ராப்ளம் மாதிரி. ஏன்னா குழந்தைக்கு வந்து வயிறு வந்து டெவலப் ஆகிக்காது இல்லையா. ஸோ நம்ம கொடுக்குற பால் தண்ணி அது வாய் திறந்து பேசும்போது அந்த காற்றை சாப்பிட்றது ஸோ அதெல்லாம் சேர்ந்து அதுக்கு வயிற்றில் வந்து கேஸ் ப்ராப்ளம் வரும். அதுக்கு வந்து அது ரொம்ப அழும். ஒரு 3 ஹவர்ஸ்க்கு ஒரு அழும். நைட் டைமில் தான் அது ஸ்டார்ட் ஆகும் வேறு. ஸோ என்னோடய பேபி வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தா. நைட்டில் தூங்கவே மாட்டா. சகஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு கோலிக் பேபி தான். ஸோ நான் அவளுக்கு வந்து இதுதான் யூஸ் பண்ணேன். இது என்னென்னா வந்து இந்த பெருங்காயத்தை வந்து தண்ணியில் லைட்டாக வெத வெதன்னு தண்ணியில் கரைச்சி வயிற்றில் தடவை சொல்லுவாங்களே. ஸோ அதை வந்து நம்ம பாட்டிலில் கொடுத்துருக்கோம் ரோலான் மாதிரி. அதுனா நம்ம அப்பப்போ போய் கரைச்சிட்ருக்கணும். இது வாங்கி வச்சிட்டோன்னா அது ஈஸியாக வந்து வயிற்றில் அப்ளை பண்ணிவிட்டால் கொஞ்சம் ஃப்ரீயாக கேஸ் பாஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் கூல் டவுன் ஆகும். இது வந்து உட்வாட்ச். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். இது உட்வாட்ச் கிரைப் வாட்டர். ஸோ இதை வந்து காலையில் குழந்தை எழுந்ததும் ஒரு 1/2 மூடி கிரைப் வாட்டர் அண்ட் 1/2 மூடி வந்து வார்ம் வாட்டரில் கலந்து கொடுத்தோன்னா குழந்தை கொஞ்சம் ஃப்ரீயாக கலகலன்னு இருக்கும். அது வந்து மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் இப்போ வந்து ஓகே தான் சொல்கிறாங்க அது யூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா அது நான் ஆல்கஹாலாக மாதிரி தான். அதனால வந்து எதுக்கும் ஒரு வாட்டி உங்களோட பீடியாட்ரிஷனை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து நம்மளோட பாரம்பரிய உரை மருந்து. ஸோ இதை வந்து குழந்தைக்கு நல்லா தலை தேய்ச்சி விட்டுட்டு நம்ம வந்து கொடுக்கறது வழக்கம். ஸோ சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது வந்து வசம்பு அண்ட் வந்து ஜாதிக்காய் மாசிக்காய் அதுக்கப்புறம் சுக்கு. ஸோ இது 4 ஸ்லைட் ஒரு இழை இழைச்சி அதை எடுத்து கொடுக்கணும். நெருப்பில் சுட்டு விளக்கு நல்லெண்ணெய் விளக்கில் சுட்டு இழைச்சி கொடுக்கணும்.
அண்ட் அதுக்கப்புறமா இது வந்து தெர்மாமீட்டர். ஸோ இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒன்று இருக்கணும், எனக்கு இதுவுமே தெரியாது இருக்கணும்ன்ட்டு எனக்கு சொன்னாங்க. ஏன்னா நமக்கு எப்பயாவது குழந்தை கொஞ்சம் ஃபீவரிஷாக இருக்குன்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இதை வந்து அண்ட்ராம்ஸில் வச்சு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஹிமாவுக்கு ட்ரெஸ் வந்து நான் ஒரு ஏப்ரல் மிட்லேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஏன்னா போன செகண்ட் பர்த்டேக்கே வந்து செகண்ட் பர்த்டேக்கு தான் ஃபஸ்ட் டைம் நமக்கு லாக்டவுன் அந்த மாதிரிலாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்கனால எப்படி இருக்கும்னு தெரியாது. அதனால் இந்த பர்த்டேக்கு நம்ம கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருவோம். அப்புறம் என்னோடய அக்கா பையனுக்கு ஃபங்க்ஷனும் இருந்தது, ஸோ அதுக்காகவும் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப முன்னாடியே எடுத்தோம். அண்ட் கடையில் சில அலப்பறைகள் பண்ணிகிட்ருந்தாங்க, கூட்டமே இல்லாததுனால வந்து இந்த சேல்ஸ் உமன்ஸ்லாம் வந்து அவளை சுற்றிட்டு நிறைய ட்ரெஸ் எடுத்து காமிச்சிட்டு போட்டு விட்டுட்டு அந்த மாதிரி ஃபன்னாக இருந்தது. இப்போ பாருங்கள், நான் எதுவுமே பண்ணலாம், சும்மா தான் நின்று எத்தனை பேர் நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். மேடம் ஒரே சீனை தான். என் அதுக்கப்புறமா இது வந்து ஸ்டார் பர்த்டே செலிப்ரேட் பண்ண அன்றைக்கி மார்னிங். ஸோ நாங்கள் வந்து ரெண்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ அந்த ஸ்டார் பர்த்டே நட்சத்திர பிறந்த நாள் ஒன்று, அதுக்கப்புறமா டேட் ஆஃப் பர்த். நட்சத்திர பிறந்த நாள் வந்து ஃபுல் டிவைன் மோடில் போயிடுச்சு. ஃபுல்லாக பூஜை, புனஸ்காரங்கள், வடை, பாயசம் அந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரெடிஷ்னல் வேயில் போயிடுச்சு. அண்ட் சகசநாமம் பூஜை பண்ணி அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணி அவங்க தாத்தா வந்து அவளை அன்னைக்கு பிளஸ் பண்ணாங்க. இதுவும் அவங்களும் உட்காந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே பண்ணுவாங்க குழந்தைங்க அப்படின்றதுக்கு வந்து இவங்கெல்லாம் எக்ஸாம்பிள். மூணு பேர் இருக்காங்க, மூணு பேரும் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அதை அப்படியே மிரர் மாதிரி பண்ணுவாங்க. அண்ட் எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை கண்டிப்பாக பண்ணுவாங்க. அண்ட் இதை தான் நாங்கள் கொடுத்த ப்ரெசன்ஸ் ரெண்டு இந்த மாதிரி ரோபோஸாக எலக்ட்ரானிக்ஸ் இதுதான் கிடச்சிது லாக்டவுனில். சொல்லி அவள் கேட்டது வந்து அந்த இதுதான் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ட்ரெஸ் அவங்க போட்டுருக்காரு. நீங்கள் வந்து இது வந்து சின்ன அவள் என்ன பண்ணுறாலோ இவளுக்கு அதை பண்ணியே ஆகணும். அண்ட் இதுதான் வந்து டேட் ஆஃப் பர்த்துக்கு சின்னதாக ஒரு குட்டி டெக்கரேஷன் பண்ணி கேக் வெட்டலாமே. பின்னாடி திரும்பி கேட்கும்போது வந்து உன் தேர்ட் பர்த்டே நாங்கள் இதான் பண்ணோம், அப்போ லாக்டவுனாக இருந்துச்சு அதில் கூட நாங்கள் பண்ணோம் சொல்லி பீத்திக்கலாம்ல, சும்மா அதுக்காக பண்ணுறது தான். அண்ட் எல்லாமே வீட்டில் இருக்கிறது தான். குழந்தைக்கு வந்து ஏதாச்சும் பண்ணணும், எதுவுமே பண்ணாமல் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். ஃபஸ்ட் பர்த்டே தான் செலிப்ரேட் பண்ணுவோம், செகண்ட் பர்த்டேக்கு அவங்க அப்பா கூட அவருக்கு இல்லை. ஸோ தேர்ட் பர்த்டேக்கு இப்போ எங்கள் அம்மா அப்பா இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டே இருக்குது. நம்ம வந்து அதை ஃபுல் அந்த வாய்டை ஃபுல்ஃபில் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நம்மளே யோசிச்சுக்கிறது தான். பசங்களுக்கு வந்து எதுவுமே தேவைப்படல, அவங்களுக்கு அந்த பொம்மை பலூனே போதும், இது நம்ம திருப்திக்காக. ஸோ அப்படியே சும்மா லைட் ஆஃப் பண்ணி அவளை கூட்டிகிட்டு வரலாம் அந்த மாதிரினா அவளுக்கும் கொஞ்சம் ஜாலியாக இருந்தது. பலூனில் பார்த்து எக்ஸைட் ஆனால் சரி சும்மா இருக்கிறதுக்கு இதையாச்சும் பண்ணிகிட்ருப்போமே அப்படின்னு சொல்லி பண்ணது தான். மற்றபடி வந்து நானும் வந்து இந்த பெருசாக அந்த பர்த்டே பண்ணி ஆகணும் அந்த மாதிரி ஆளும் கிடையாது. ஸோ அந்த டெக்கரேஷன் பார்த்துனாலே தெரியும் சும்மா பண்ணுமே அப்படின்றதுக்காக பண்ணியிருந்தது. அந்த ஒரு கில்ட் பில்டாகவும் பாருங்கள், எத்தனை பேருக்கு பில்டாகும்னு எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். பண்ணாலும் ஐயோ ஓவராக பண்ணி கெடுக்கிறோமோன்னு இருக்கும், பண்ணலாலும் ஐயோ நம்ம பண்ணாமல் விட்டுட்டோமேனு இருக்கும். ஆஹா, இந்த மதர்ஹுட் வந்து சரியான என்ன சொல்கிறது ஒரு போராட்டத்துக்கு நடுவிலேயே போய்கிட்டு இருக்கும். அதுவும் ரெண்டு இருந்துச்சுன்னா இதுக்கு பண்ணுறது அதுக்கும் பண்ணும், அதுக்கு பண்ணுறது இதுக்கும் பண்ணும். இதில் அந்த காலத்தில் எப்படின்னா அஞ்சாறுலாம் வளர்த்தாங்களோ எனக்கு தெரியல. ஸோ எங்கே வந்து மூணு பேர் இருக்காங்க, ஸோ ஒருத்தர் அந்த ஃபீல் பண்ணிக்கக்கூடாது அந்த மாதிரி இல்லாமல் நம்ம காம்பன்சேட் பண்ணணும். அண்ட் அப்படியே பண்ணிவிட்டு கேக் வெட்டிட்டு இம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ஷாக்காகவே இருந்தது. ரொம்பலாம் அப்படியே ஹா யூன்னு என்ஜாய் பண்ணுவேன் கொடுக்கும்போது தான் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணேன். நான் வந்து அக்கா தங்கச்சி எல்லாம் ஒருத்தர் அவ்வளோதான். அதோட வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பிளாக் முடிஞ்சிச்சு. என்னை வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க ஹிமாவுக்கு பர்த்டே வருமே பிளாக் போடுங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் அந்த பேபி கேர் வீடியோவும் பேபி ப்ராடக்ட்ஸ் வீடியோவும் என்னை கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அதை போட்டு தான் போடுறேன்.
அவ்வளோதான் இந்த விளாக் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ அடுத்தடுத்த விளாக் தான் வந்து என்னோடய ஜேர்னி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறையா பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, நிறையா பேர்னால் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் சொல்கிறேன். சீக்கிரம் எப்போ சொல்லுவேன், என்னெல்லாம் இருந்தது, அந்த மாதிரி சில பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க, வேக்சினேஷன் பற்றி சில பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அடுத்தடுத்த விளாகில் நான் அதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீப் சப்போர்ட்டிங், எனக்கு ரொம்ப ரோல் ஆகுது. பாய்.